வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூனிட் 4 தான் வந்து பார்த்துட்ருக்கோம். குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் குட்வில் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ குட்வில் அப்படின்றது என்னது, நம்ம ஃபோம்க்கு இருக்கக்கூடிய ஒரு குட் நேம், தட் இஸ் ரெப்யூட்டேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ குட்வில் அப்படின்றது என்னன்னா இன்டான்ஜபிள் அசர்ட். ஸோ அடுத்ததாக வந்து ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட்வில், அது நம்ம பார்த்தோம். ஸோ என்னென்ன காரணங்களால் நம்ம வந்து குட்வில் வந்து வேல்யூ பண்ணுறோம் அப்படின்றதே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நீட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஸோ நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் எந்தெந்த காரணத்துக்காக எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து இந்த குட்வில்லை வந்து வேல்யூ பண்ணணும், வேல்யூவேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில். ஸோ இப்போ இந்த குட்வில் வந்து நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா டூ டைப்ஸா வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து அக்வயர்டு ஆர் பர்ச்சேஸ்டு. ஸோ அக்வயர்டு அப்படின்றத நம்ம பர்ச்சேஸ் பண்றது. இன்னொன்று வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அக்வயர்டு ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில் அப்படின்றது என்னன்னா அதை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மணி கொடுத்து அதை வாங்குவோம், அந்த குட்வில் வந்து நம்ம வாங்குவோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் நம்மளுடைய பிஸ்னஸையும் குட்வில்லையும் வந்து பிரிக்க முடியாது. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கோம், பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில்னு சொல்லியிருக்கோம், குட்வில்லை பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். எப்படி நம்ம குட்வில்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஸோ எந்த சமயத்தில் நம்ம குட்வில்லை வந்து மணி கொடுத்து வாங்குவோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ், நம்ம வந்து வேற யாரோட பிஸ்னஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு குட் நேம் சம்பாதிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குட் நேமையும் நம்ம சேர்த்து தான் நம்ம வந்து வாங்கிப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் நல்ல ஒரு ரெப்யூட்டட் பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். சரி, சரவணா பவனே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சரவணா பவனை வேற யாராவது ஒருத்தர் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா அப்போது அந்த ஓனர் ஓனர்ஷிப் வந்து மாறிடும். பட் அந்த சரவண பவனுக்குன்னு இருக்கக்கூடிய நேம் வந்து மாறுமா, மாறாது. ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த குட் நேமும் சேர்ந்து தான் வந்து அந்த புதிய ஓனர்ஸ்க்கு வந்து போயிடும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மணி கொடுத்து நம்ம வந்து குட்வில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸை வாங்குறோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக எந்த இப்போ நம்ம கடைக்கே போகணும்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை வாங்கும் போதும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுப்போம். அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அசட்ஸ் ஒர்த் எவ்வளவு அப்படின்றது சில சில நார்ம்ஸ்லாம் இருக்கும், சில சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பர்ச்சேஸ் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து நம்ம பிஸ்னஸுடைய நெட் அசட்ஸ் வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்னென்னா குட்வில். ஸோ குட்வில் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா பர்ச்சேஸ் வேல்யூ மைனஸ் நெட் அசட்ஸ். ஸோ நெட் அசட்ஸ் அப்படின்றது என்னது, டோட்டல் அசட்ஸ்லேருந்து நம்மளுடைய லயபிலிட்டிஸை நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ அசட்ஸ் நம்மளுக்கு ஒர்த் இருக்கும், அது போக நம்ம வெளியே கொடுக்க வேண்டிய சில பொறுப்புகளும் இருக்கும்ல. எக்ஸாம்பிளுக்கு என்னது, கிரெடிட்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ பேங்க் லோன் இருந்துச்சுன்னா லோன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு புது பிஸ்னஸாக நம்ம வாங்கும்போது அவங்களுடைய லயபிலிட்டிஸும் சேர்த்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் வந்து நம்ம இருக்கிற லயபிலிட்டிஸ் எல்லாம் செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அப்போ அசட்ஸோட வர்த்துக்கு நம்மளுடைய லயபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்தது போக மீதி இருக்கும் இல்லையா அசட்ஸ் வர்த்து. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம்னா நெட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பர்ச்சேஸ் வேல்யூ நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறோம் அந்த பிஸ்னஸை வாங்குறதுக்கு, அந்த பர்ச்சேஸ் வேல்யூலேருந்து அந்த நெட் அசட்ஸ் வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் தான் வந்து என்னென்னா குட்வில். ஸோ இப்போ நம்மளுடைய அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி என்னென்னா நம்ம வந்து மணி கொடுத்து அந்த குட்வில் வாங்கியிருந்தா மட்டும்தான், அதாவது மானிட்டரி வேல்யூ இருக்கணும், அந்த குட்வில்க்கு வந்து மானிட்டரி வேல்யூ இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம அந்த குட்வில்லை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ எய்தர் அந்த குட்வில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைன்னா கைண்ட் அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஒரு அசட்டோ ஏதோ ஒன்று, ஆக்சுவலாக அது ஏதோ ஒரு மானிட்டரி வேல்யூ வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த அக்வயர்டு குட்வில்லை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைப் வந்து என்னென்னா செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்.
ஸோ உங்களுக்கு நேம்லே தெரியுது செல்ஃப் ஜென்ரேட்டட் அப்படின்னா என்னது, நம்மளே வந்து உருவாக்குறது. ஸோ நம்மளே உருவாக்குற குட்வில் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-15 வருஷம் போயிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட் நேம் வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னன்னா செல்ஃப் ஜென்ரேட்டட், அதாவது நம்மளுடைய பிஸ்னஸை நம்மளுடைய சொந்த உழைப்புல நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னன்னா செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். ஸோ இந்த முன்னாடி இருந்த டைப் வந்து என்னது அக்வயர்ட், அதாவது ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருந்துட்டு இருக்கு, அந்த பிஸ்னஸ் சம்பாதிச்சக்கூடிய நல்ல பேரை வந்து நம்ம சேர்த்து வந்து வாங்கிக்கிறது. ஸோ செல்ஃப் ஜென்ரேட்டட் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய சொந்த பிஸ்னஸை நம்மளுடைய சொந்த உழைப்பால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறமா நம்ம வாங்கக்கூடிய நல்ல பேர், அதாவது நம்மளோட முயற்சியில். ஸோ அதுதான் வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். ஸோ இதை நம்ம எப்போ ஜென்ரேட் பண்ணுவோம் இந்த மாதிரி? ஸோ அதுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபேவரபிளான லொக்கேஷனில் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து இருக்கணும், அப்போதான் வந்து நிறைய கஸ்டமர்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், குவாலிட்டியாக வந்து குட்ஸோ சர்வீஸோ வந்து ப்ரொவைட் பண்ணாதான் கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப நம்மளுடைய ஷாப்பை தேடி வருவாங்க. அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, நம்மளோட சர்வீஸ் பிடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து லாயல் கஸ்டமர்ஸ் அப்படின்றது, ஸோ அதுதான் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க நம்மளோட பிஸ்னஸ் விட்டு விலகியே போக மாட்டாங்க. இப்போது நம்மளுடைய வீட்லேயே வந்து நார்மலாக நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டூத் பேஸ்ட் இருக்கும், டூத் ப்ரஷ் இருக்கும், அதுக்கப்புறம் சோப்பு, ஸோ இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த பிராண்ட்லேயே தான் நம்ம ஸ்டிக் ஆன் ஆகிட்டே இருப்போம், அந்த பிராண்டை விட்டு நம்ம வெளியில் போக மாட்டோம். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கஸ்டமர்ஸுடைய லாயல்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய விஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த பிராண்டை விட்டு நம்ம வந்து வெளியில் போக மாட்டோம். ஸோ செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்க்கும் வந்து என்னன்னா இந்த மாதிரி சில சில காரணங்களால தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த செல்ஃபாக வந்து நம்ம குட்வில் வந்து ஒரு குட் நேமை வந்து உருவாக்கிக்க முடியும். ஸோ இந்த குட்வில் அதாவது செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்லை வந்து நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். எதனால, அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூனே தெரியாது இல்லையா. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு அப்படின்னா அது நம்மளால சொல்லிட முடியுமா, இதுதான் இதுக்கு இவ்வளோ வேல்யூ தான் இவ்வளோதான் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ மானிட்டரி வேல்யூ இல்லாததுனால நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்து இந்த செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்லை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஃபோமுடைய குட்வில்லை வந்து வேல்யூ பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து அதை கால்குலேட் பண்ண ஒரு 3 மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதாண்டு அதோடைய மதிப்பு வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த 3 மெத்தட்ஸ் மூலமாக தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ என்னன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அண்ட் தென் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் தென் கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்லேயே நம்ம வந்து 2 டைப்ஸாக வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று வந்து சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், இன்னொன்று வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். தென் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் வந்து நம்ம 3 மெத்தட்ஸில் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், ஆன்யூட்டி மெத்தட் அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஓவராலாக தேர்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குட்வில் வந்து எப்படி அதோடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வரப்போகிற கிளாஸஸில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் நம்ம எப்படி சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கிளாஸஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும்.